வணக்கம் நண்பர்களே, பாண்டிச்சேரி பெட்லவர் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம காலிஃப் ஸ்ட்ரீட் வந்திருக்கிறோம். ஸோ காலிஃப் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பீஜியான்ஸ், ரூஸ்டர், ரேபிட், மைஸ், அப்புறம் இன்னும் புது வெரைட்டிஸ் ஆஃப் பெட்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ அதோட அப்டேட்ஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபேன்சி பீஜியான்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வார வாரம் இங்கே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக இது வந்து ஸ்டாக் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ போன வாரம் நம்ம ஒரு ஸ்டாக் பார்த்ததும் இந்த வாரம் ஒரு ஸ்டாக் பார்க்குறோம். ஸோ இதுலேருந்தே தெரியுது பீஜான்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இந்த மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ப்ளஸ் ரொம்பவே அதிகமான கலெக்ஷன்ஸும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபேன் டெய்லு, பட் ஆனால் கலர் வந்து எப்படி பிரிஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். பின்னாடி இருக்கிறது வந்து மேலே இது சாக்லேட் கலரில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஃபீமேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் சைஸில் தான் இருக்குது. பவுட்ரு வந்து நார்மலாக எந்த சைஸில் இருக்குமோ அப்படி இருக்குது. மேல் வந்து ஒரு ஜைஜாண்டிக் அப்பியரன்ஸில் இருக்குது. இது ஒரு நல்ல பேர். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டபுள் கிரிஸ்டட். ஸோ இதுவும் ரொம்பவே அழகான ஒரு பீஜன். முன்னாடி நீங்கள் பார்க்குறது வந்து புக்காரா ட்ரம்பட்டர். அதுக்கு வந்து க்ரஸ்ட் வந்து பூ மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து சின்ன க்ரஸ்ட் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு வந்து சின்ன ஒரு பூ சின்னதாக ஒரு பூ மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் ஃபேன் டெய்ல் தான். ஃபேன் டெய்லே ஆஸ்திரேலியன் ஃபேன் டெய்ல். ஸோ இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டெய்ல் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. நார்மலாக 1500 இருக்கும். இது வந்து 3000 கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து புக்காரா ட்ரம்பட்டர் தான். ஸோ க்ரஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் புக்காரா ட்ரம்பட்டருக்கு. இதுவும் ஒரு நல்ல குவாலிட்டி பீஜியான். இது ஸோ இது வந்து பவுடர். பவுட்டரில் கலர் வந்து நல்ல வேரியேஷனோடு இருக்குது. இது வந்து ஃபீமேல் பவுடர். ஸோ சிங்கிள் பீஸ் தான் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த பீஜ் வந்து ஜாக்கோபின். ஸோ ஜாக்கோபினை வந்து 4000 இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசனபிள் ப்ரைஸ் தான் இது. நம்ம மார்க்கெட்டில் வந்து எந்த பீஜா மிஸ் பண்ணுறோமோ ஃபேன்டைல், ஜாக்கோபின் மாதிரியான பீஜான வந்து கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டில் பார்க்க முடியும். இது வந்து ஒயிட் கலர் ஜாக்கோபின். ஸோ இந்த ஜாக்கோபினை வந்து 5000 கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் நல்ல பேர் தான். இது வந்து சில்வர் சிராஜ். ஸோ சிராஜ் வந்து 1800 2500 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீஜான் வந்து அவுல் மாதிரி இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீஜான் இது பார்க்குறதுக்கு. ஷார்ட் நோஸு.
முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்போம். இது வந்து காடை, காடை வந்து 70 ரூபா பேரன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. காடையில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ காடை முட்டை வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, விலையும் ரொம்ப கம்மி தான், 1 ரூபாய் 2 ரூபாயில் கிடைக்குது. இது வந்து கருங்கோழிங்க, கருங்கோழி வந்து 700 800 பேர்னு கொடுத்துருக்காங்க. எல்லாம் வெட கோழிங்க தான். இந்த இடத்துல வந்து சண்டை சேவலும் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. சண்டை சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. பீஸ் வந்து 1500 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. சண்டை கோழியும் இருக்குது, இது எல்லாமே ரேபிட்ஸ். ஸோ ரேபிட்ஸ் வந்து 650 பேர்னு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹாம்ஸ்டர்ஸ். ஹாம்ஸ்டர்ஸில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே நல்ல ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது. ஹாம்ஸ்டர்ஸ் வந்து 1500 ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாம்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு க்யூட்டான பெட்டு. ஸோ நைட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூட்டாக ஒரு பெட்டு, ஏன்னா நைட்டு தான் இது ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். இந்த சேவல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து கருங்கோழி நாட்டுக்கோழிக்கு வந்து கிராஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 750 கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டு போனார். கண் எதிர்க்கு தான் அவர் வாங்கிட்டு போனார். பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. அவர் வந்து பார்கெயினே பண்ணல, 750 சொன்னார், அதே காசு கொடுத்து அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். அதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா உடனடியாக அவங்க கேட்குற காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க.